சூர்யாவுக்கும் மற்ற மாஸ் ஹீரோவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வெறுமனே அஞ்சு ஃபாட்டு அஞ்சு ஃபைட்டு அப்படின்னு நடிச்சிட்டு போறவர் கிடையாது சூர்யா தான் நடிக்கிற ஒவ்வொரு படத்துலையும் சமூகத்துக்கு தேவையான கருத்து இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்ப்பாரு உதாரணத்துக்கு ஜெய் பீம் சூரரை போட்டு எதற்கும் சொன்ன அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அப்படிப்பட்ட சூர்யாவோட ஒரு படத்தை பார்த்து இந்தியாவின் தலை சிறந்த ஒரு இயக்குனர் நம்ம வெற்றிமாறவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கெட்ட பழக்கத்தையே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்ன கெட்ட பழக்கம் எந்த படம் அப்படின்னா அதாவது வெற்றிமாறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூத்தி நாற்பது சிகரெட் பிடிக்கிற ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சா அதை எக்காரணம் கொண்டு விடவே முடியலையா அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் சூர்யா நடிச்சு கௌதமன் இயக்கி வெளிவந்த அந்த வாரணமாயிரம் படத்தை பார்த்திருக்காரு பார்த்த உடனே அவருக்கு வந்து ரொம்பவே மனம் வந்து கணிஞ்சிருச்சான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கதையே சூர்யாவோட அப்பாவை அடிச்சுக்க இன்னொரு சூர்யா சிகரெட் பிரித்து பிழிச்சு அவர் வந்து ஒரு கேன்சர் நோயாளியாக மாறிடுவார் ஸோ இதை பார்த்து தான் ரொம்பவே வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிட்டேன் ஸோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா சிகரெட்டையே தொடவே கிடையாது அதை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி பண்ணி இப்போ வந்து டோட்டலாக விட்டுட்டேன் அதுக்கு காரணம் வாரணாயிரம் படம் தான் சூர்யாவும் கௌதமே அப்படின்னு சொல்லி வெட்டிமார்கள் ரொம்பவே நெகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணியிருக்காரு